வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் என்ன படிச்சீங்க? C++ லாங்குவேஜை படித்தோம். இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ். அதை பற்றி தான் நம்ம படிக்க அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் அண்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 சாப்டர், அதாவது ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே லாஸ்ட் இயர் படித்த ஒரு கான்செப்ட் பற்றி தான் அது இங்கே ஃபுல்லாகவே கொஞ்சம் பைத்தான் ஓரியண்டட் நம்ம சொல்லியிருப்பாங்க. செகண்ட் யூனிட்ல தான் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும், நம்மளோட பைத்தான் லாங்குவேஜ் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா டாபிக் நேம் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் 4 முக்கியமான டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன சார் இருக்குன்னா ஃபங்க்ஷன்ஸ், பாராமீட்டர்ஸ், அண்ட் 3rd ஒன் இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அண்ட் 4th டாபிக் பியூர் அண்ட் பியூர் ஃபங்க்ஷன் வெர்சஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன் தான். மொத்தம் 4 பேசிக்ஸ் கான்செப்ட் மட்டும் தான் நம்ம 4 கான்செப்ட் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுக்கு அல்காரிதம்னு இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் புக்கில் என்ன இருக்கு, அல்காரிதம்னு நம்மளுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. அல்காரிதம் அவங்க என்ன டிஃபனேஷன் சொல்லியிருப்பாங்கன்னா அல்காரிதம் ஈஸியாக ரைட்டிங் அண்டு எவாலுவேட்டிங். என்ன சொல்லியிருக்காங்க, ரைட்டிங் அண்டு எவாலுவேட்டிங் நம்ம சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சார், மதிப்பிடுதல்னு இதை எழுதுறது எப்படி சார் இருக்குன்னு, அல்காரிதம் எப்படி இருக்குன்னா அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்தது, அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே நம்மளுக்கு முடிக்கிற மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு அல்காரிதம் யூஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ். அல்காரிதம் பார்த்தாச்சு, அது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் இங்கே என்ன சார் சொல்லியிருப்பாங்கன்னா சப்ரோட்டின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் கால்டு சப்ரோட்டின்ஸ் நம்ம சொல்லி வச்சிருப்பாங்க. சப்ரோட்டின்ஸ்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஓகேவா, இது வந்து என்னது, ஒரு ஸ்மால் கோடு, ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோடு தான். இது என்ன பண்ணுது, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கான கோடை ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ போன வருஷம் பார்த்ததான் ஃபங்க்ஷன் நம்ம எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஓப்பன் அண்டு க்ளோஸ் பிரேசஸ். போன வருஷம் என்ன சார் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டைப் படித்தோம், 2 டைப்ஸ் நம்ம பார்த்துருப்போமா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா அந்த மாதிரி டைப்ஸ் கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அதோட நேம் என்னன்னு அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன சார் நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் கொடுத்துருப்பாங்கன்னா பாராமீட்டர்ஸ். ஓகே குட், ஃபங்க்ஷனால் நமக்கு என்ன இருந்துச்சு முன்னாடி, என்ன படித்தோம், 4 டைப்ஸ் ஆஃப் பாராமீட்டர் நம்ம டைப்ஸ் நம்ம படிச்சு வச்சிருந்தோம். என்ன படிச்சிருந்தோம் உங்களுக்கே தெரிஞ்ச 4 டைப்ஸ். இங்கே என்ன சார் பார்க்கணும், 2 டைப் அவங்க கொடுத்து வச்சோம். ஒன்று பாராமீட்டர் டேட்டா டைப்ஸ், வித் டேட்டா டைப், வித்தவுட் டேட்டா டைப் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. டேட்டா டைப்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், குட், டேட்டா டைப் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டீஜர், ஃப்ளோட்டு கொடுத்துருக்காங்களா, கேரக்டர், டிசைன் மென்ஷன் ஃபார் டேட்டா டைப்ஸ். இங்கே அதே தான், அது நம்ம என்ன பண்ணுறோம் பாராமீட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். வித் டேட்டா டைப்னா என்ன சார்னா டேட்டா டைப் என்ன பண்ணுறோம் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் மென்ஷன் பண்ணியிருப்போம். வித்தவுட் டேட்டா டைப்னா அது நம்ம ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணி மாட்டோம். இதுதான் ஒரு சிம்லர் டிஃப்ரென்ஷியேட். அதை பற்றி ஃபஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பாராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப், பாராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப். பாராமீட்டர் என்ன நம்ம போன வருஷம் பார்த்தோம், அது கொஞ்சம் சிரும்பினது சொல்லிடுறேன். ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள் தான், ஃபங்க்ஷன் உள்ள டிஃபைன் பண்ணிருக்க ஒரு வேரியபிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாராமீட்டர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பாராமீட்டர் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வேரியபிள்கான வேல்யூ என்ன சொல்லுவோம், ஆர்கியூமெண்ட்ஸ். அந்த வேரியபிள்கான வேல்யூ என்ன சொல்லுவோம், ஆர்கியூமெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போன வருஷம் நம்ம பார்த்துருக்கோம் பாராமீட்டர் வித்தவுட் டேட், வித்தவுட் டேட்டா டைப். ஃபர்ஸ்ட்ல என்ன பாருங்க, ரெக்கவர் பி, ரெக்கவர் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, ரெக்கவர் பி கிரேட்டர் தன் 0. இது என்ன சார் ரெக்கவர்னா என்னது, தேவைப்படுது. ரெக்கவர் என்னது, தேவைப்படுது. ரெக்கவர் மீன்ஸ் இட் இஸ் எ ப்ரீ கண்டிஷன், இட் இஸ் எ ப்ரீ கண்டிஷன்ஸ். ஆல்ரெடி ப்ரீ கண்டிஷன் கான்செப்ட் நம்ம எங்கே பார்ப்போம், டூ அந்த இதில் பார்ப்போம், டூவில் இருக்க பிறகு பார்ப்போம். முன்னாடி இருந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணி தான் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது, ஒரு ப்ரீ கண்டிஷன் நம்ம வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அடுத்த லைன் நம்ம கொடுத்துருக்கு, பி கிரேட்டர் தன் 0ன்னு, பிங்கிற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். அந்த வேல்யூ எப்படி இருக்கணும், 0 கிரேட்டர் தானாக இருக்கும். ஸோ செகண்ட் லைன் என்ன சார் கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் ஏ த பவர் ஆஃப் பி. ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்து நம்மளுக்கான அவுட்புட் வரதானது, ரிட்டர்ன்ஸ் ஏ த பவர் ஆஃப் த பி நம்ம மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேர்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஆர்இசி POW ஏ பி கோலன் ஈக்குவல், ஏ பி கோலன் ஈக்குவல். லெட்டுங்கிறது என்ன சார்னா இட் இஸ் எ கீவேர்ட், இட் இஸ் எ கீவேர்ட். கீவேர்ட் நம்ம ஆல்ரெடி போன வருஷமா 32 கீவேர்ட் பார்த்தோம். அதே மாதிரி என்னது, பைத்தான்லையும் சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு.
ஓகே, அடுத்து ஆர்இசிங்கிறது இட் இஸ் எ ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன். இட் இஸ் எ ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, அது ஆர்இசி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபங்க்ஷனோட நேம் என்ன சார்னா POW பவர். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பவர் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பவர் தான் வேல்யூ. ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம், அதோட பவர் இதுதான். அதுக்கான ஒரு சாதாரண ப்ரோக்ராம் இப்போ எழுதுறா, இட் இஸ் எ அல்காரிதம். இட் இஸ் எ அல்காரிதம், நிறைய பார்த்தனது இது ப்ரோக்ராம் நினச்சிக்காது, இட் இஸ் எ அல்காரிதம். ஸோ அடுத்த கீழே ஃபோர்த்தில் என்ன சார் இருக்குதுன்னா, B=0 then 1. If B equal to 0, then 1. For example, first line, நம்ம என்ன கொடுத்துருந்தோம், B greater than 0. B greater than equal to கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும்னா, ஃபங்க்ஷன் உள்ளே வராது. அங்கே என்ன கொடுத்துருவோம், ஈக்குவல்ட்டுன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்ததுனால, நம்ம சப்போஸ் 0 ஒரு வேல்யூ பாஸ் ஆனால் இங்கே என்ன வரும், இஃப் பி ஈக்குவல் டு 0 தென் 1. என்னது, இஃப் வந்து இஃப், அதாவது இந்த கண்டிஷன்ஸ், பி வந்து 0 இருந்தால் என்னாகும், 1 எனக்கு பிரிண்ட் ஆகும், 1 எனக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு 0 கிரேட்டர் தன் நம்பர் 1 or 2, 3 சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, அடுத்த கண்டிஷனுக்கு போகிறது என்னது, நம்ம லாஸ்ட் லைன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. எல்ஸ் அங்கே இந்த இஃபுக்கு முடிச்சோம், டிஃபால்ட்டாக என்ன வச்சிடும், எல்ஸ் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாலும், ஏ ஸ்டார் ஸ்டார் மென்ஷன் ஃபார் மல்டிபிளேஷன் பவர் ஏ பி மைனஸ் 1, ஏ பவர் ஆஃப் பி மைனஸ் 1, ஏங்கிறது நம்ம ஏதோ சம்திங் ஒரு வேல்யூன்றது பவர் ஆஃப் பி மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு அல்காரிதம் தான் எழுதியிருக்கோம். இதில் என்ன சார் வித்தவுட் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறீங்க, இங்கே ஏதாச்சும் நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கோமா, அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்த்தா தானே அது நிறையா டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இங்கே நம்ம ஏதாச்சும் ஒரு இன்டிஜராவோ வேற ஃப்ளோட்டோ இல்லை வேற எந்த ஒரு டேட்டா டைப்பும் நம்ம மென்ஷன் பண்ணதே இல்லை, அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஈஸியாக வித்தவுட் டேட்டா டைப் நம்ம பாராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப் நம்ம சொல்லியிருக்காங்க. எப்படி சார் கம்பைலர் எடுத்துக்கோ, போன வருஷம் சொன்னோம் C++ என்னது கண்டிப்பாக டேட்டா டைப் கொடுத்தா தான் என்ன ஆகும் நம்மளுக்கு கம்பைலர் ஆகும், இல்லைன்னு நம்மளுக்கு எரர் அடிக்கும். நம்ம ப்ரோக்ராம்லேயே நம்ம என்னது அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், லேப்ல நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம், அதனால தான் எரர் வரும். இது என்னது இதுக்காக, ஆனால் பைத்தானில் என்ன சார் ஆகும்னா, நம்மளுக்கு அந்த மாரி என்னது எந்த ஒரு எரரும் கம்பைலர் கொடுக்காது, என்னது டிஃபால்ட்டாக அது என்னது ஏதோ ஒரு டேட்டா டைப்ஸாக எடுத்துக்கும். எப்படி சார் எடுத்துக்கும், நிறைய இதில் 2 ways நம்ம ஈஸியாக பண்ணிட்டுலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன, பி கிரேட்டர் தென் 0, என்னது பி கிரேட்டர் தென் 0 ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஜீரோங்கிறது எதை சார் நம்ம மென்ஷன் பண்ணோம், இட் இஸ் ஏ இன்டீஜர். ஸோ அடுத்தது ரெண்டாவது எப்படி சார், கிட்டத்தட்ட ஃபோர்த் லைனில் ரெண்டாவது எங்கே சார் இருக்கு, நம்மளோட ஃபோர்த் லைனில் பி ஈக்குவல் டு 0 தென் 1, 1 நம்ம கொடுத்தோடனே ஒரு இன்டீஜர் நம்பர். அப்போ கம்பைலர் என்ன சார் எடுத்துக்கணும், அதுவாக என்ன டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கணும்னா, இட் இஸ் ஏ இன்டீஜர், இட் இஸ் ஏ இன்டீஜர் அவுட்புட் தான் வருன்னு அதுவே சூஸ் பண்ணி எடுத்துக்கும். இதெல்லாம் என்ன சார், ஒரு கம்பைலரோட ஒரு அட்வான்டேஜஸ், அதாவது என்னது பைத்தான் லாங்குவேஜோட ஒரு அட்வான்டேஜஸ் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொல்லியிருந்தேன், வித் டேட்டா டைப். இதுவும் நீங்கள் ரெண்டும் கம்பேர் பண்ணி புக்கில் படிக்கும் போது தான், என்ன சார் சேம் ப்ரோக்ராம் தான் இருக்கும், அங்கே டேட்டா டைப் கொடுத்துருக்க மாட்டாங்க, என்னது டேட்டா டைப் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேட்டா டைப் கொடுக்காம ப்ரோக்ராம் ஒர்க் பண்ண முடியுமா சார், கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். அந்த மாரி ஏதாச்சும் என்னது நம்ம இன்டீஜரோ இல்லை கேரக்டராக மென்ஷன் பண்ணுற மாதிரி என்னது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரோக்ராம் போட முடியும். ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான் இது, ரொம்ப போன வருஷம் மாரி C++ மாரி என்னது ஹெட்டர் ஃபைல் போடுற ப்ரொசீஜர் ஓரியண்டட் லாங்குவேஜஸ் இது கிடையாது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம 5th அதாவது சாப்டரில் பார்க்கலாம், ரெண்டாவது யூனிட்டில் நம்ம அதை பற்றி என்னென்ன பைத்தான் அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம், வித் டேட்டா டைப், அது வித் டேட்டா டைப் சேம் ப்ரோக்ராம் தான் வச்சுங்க, அதே கான்செப்ட் தான். உடைக்கோர் பி கிரேட்டர் தான் 0 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பி கிரேட்டர் தான் ஈக்குவல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் அதே தான், ஏ டு த பவர் ஆஃப் பி டு த பவர் ஆஃப் இம்மனுக்கு ரெண்டாவது லைன் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த தேர்ட் லைன் தான் முக்கியமாக பார்க்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, லெட் அதே பவர் தான் உங்களுக்கு வந்து சேம் கான்செப்ட், லெட்டுங்கிற உங்களுக்கு கீவேர்டு ரெக்யூர்கிறது ஆர்இசிங்கிறது உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இது ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன், பிஓங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷனோட நேமே. அடுத்தது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வெறும் என்ன வச்சுனா ஏ பி கோலன் ஈக்குவல் டு தான் வச்சுருந்தாங்க, ஏ பி கோலன் ஈக்குவல் டு, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்துங்க, ஏ கோலன் இன்டு டிஃபைன் பண்ணி, என்னது ஏ கோலன் இன்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க டிக்ளேர், எதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏவும் பியும் என்னது இன்டீஜர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ ஏவும் பியும் இன்டீஜர் என்னது ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் என்னது அவுட்புட் நம்மளுக்கு இன்டீஜர் தான் என்னது கம்பைலர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அடுத்தது என்னது அதே கான்செப்ட், இஃப் பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 0, அடுத்த லைன் என்ன இருக்கு, பி ஈக்குவல் டு 0 தென் 1, அதே சேம் ப்ரொசீஜர் தான். என்ன சொல்லியிருந்தா பி வந்து 0 வந்தது எனக்கு 1 ப்ரொசீஜர் இது என்ன பிரிண்ட் ஆகும், அப்படி இல்லைனா எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்கு, அதே பவர் ஆஃப் ஏற பவர் ஆஃப் என்னது எனக்கு வேல்யூவா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே எனக்கு ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு ப்ரோக்ராம் படித்தாலே ஒரு அல்காரிதம் தெரிஞ்சாலே போதும் அடுத்தது எழுதி, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு க்வெஸ்சன்ஸு.
அடுத்த டாபிக் என்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க? இடைமுகம் சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ்ன்றது இடைமுகம் நம்ம சொல்லியிருக்காங்க. என்ன இதில் சொல்லி வந்திருக்கா நம்ம பார்க்கலாம். சரியா, ஜஸ்ட் டிஃபைன் வாட் ஆன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும்னு சொல்றது மட்டும் தான் இது ஒரு இன்டர்ஃபேஸ். won't actually do it அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுவிட்ச் போட்டால் லைட் எரியுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக புக்கில் சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம சுவிட்ச் போட்டால் அது லைட் எரியுது, அவ்வளோதான். நம்மளுக்கு ஏதாச்சும் உள்ள ப்ராசஸ் ஏதாச்சும் தெரியணுமா? அவசியம் இல்லை. உள்ளே எப்படி எலக்ட்ரான் போகிறது, எப்படி இந்த ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த பேசிக்ஸ், எவ்வளோ மீட்டர் கொடுத்துருங்க, எவ்வளோ ஆம்பியர் போகணும்னு தெரியணும் அவசியம். அதான் சொல்கிறேன், ஆக்சுவலி ஒன் டூ இட் தான் தெரிஞ்சு. ஆக்சுவலி ஒன் டூ இட் அதில் அதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோன்னா, ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும் மட்டும் சொன்னதும், ஆப்ஜெக்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்போம்னா இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க செய்யணும், ஒரு செயலுன்னு செய்ய சொல்கிறது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி அவுட் பண்ணுறது இம்ப்ளிமெண்டேஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத கேரி அவுட் பண்ணும், என்னது ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன இருக்கிறதோ கேரி அவுட் பண்ணி அவுட்புட் கொடுக்குறது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கேரி அவுட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் த இன்டர்ஃபேஸ். இது இன்டர்ஃபேஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி அவுட் பண்ணுறது இதோட வேலை, இம்ப்ளிமெண்டேஷனோட வேலை. இங்கே எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இன்ஜின்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னது காரை கொடுக்குற ஒரு இன்ஜினை கொடுத்துருப்பாங்க. ஒரு டிரைவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பீடாக மூவ் ஆகும். காரணது ஸ்பீடாக மூவ் ஆகணும், என்ன தேவை, அவர் ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணாலும் போதும், என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்னது வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் உள்ளே என்னென்ன இருக்குன்னு இம்ப்ளிமெண்டேஷன் தெரியுமா? ஜஸ்ட் என்னது அவர் ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் கொடுக்குறாங்க. அது என்ன ஆகும், எதை கால் பண்ணும், இன்ஜினை கால் பண்ணி என்ன ஆகும், ஸ்பீடை ரைஸ் பண்ணும். என்ன ஆகுது, ஸ்பீடை ரைஸ் பண்ணும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆக்சிலேட்டர், அந்த ஸ்பீடு என்ன ஆகும், அந்த கண்டிஷன்ஸ் போக முடிஞ்சானது, அந்த இன்ஜினை இது கால் பண்ணி என்ன ஆகும், ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இது என்னென்ன சார் உள்ளே தெரிஞ்சுக்கணும் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னா, ஒரு கார் மூவ் ஆனது ஃபியூவல் கரெக்டாக செக் பண்ணிக்கணும், யாரோட ப்ரெஷர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், பவர், இது மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதெல்லாம் எது தேவையில்ல, அந்த கார் ஸ்பீடாக போகிறதும் ஒரு நெசசரியாக இருந்தால் அந்த டிரைவருக்கு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் என்னது அதுவும் ஒரு ஒரு நெசஸ் அது ஒரு என்னது ஒரு தேவையானது ஒன்று தான் அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்கணும்னா பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன் என்ன சார்னா, எனக்கு எக்ஸாக்டாக ரிசல்ட் வருதுன்னா அது ஈஸியாக பியூர் ஃபங்க்ஷன். ஒரு சேம் ஆர்கியூமெண்ட்ஸில் ஒரு சேம் ஒரு இன்புட் கொடுத்தானே எனக்கு சேமான ஒரு அவுட்புட் வருதுன்னு அது ஈஸியாக பியூர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு டயத்துலையும் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சு, இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருவாங்க, ஸ்கொயர் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர். ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன உங்களுக்கே தெரியும், ஏ இன்ட்டு ஏ, என்னது ஏ இன்ட்டு ஏ. இதுதான் இது ஆர்குமெண்ட்ஸ், சேம் ஆர்குமெண்ட்ஸ். ஸ்கொயர் எங்கேயாச்சும் மாறுமா, மாறாது. எங்கே போனாலும் ஏ இன்ட்டு ஏ தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதில் நான் சேம் இன்புட் கொடுக்க போகிறேன், ஃபைவ் இன்ட்டு ஃபைவ், என்னது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்ன்றது சேம் இன்புட் கொடுத்தா எனக்கு என்ன போகுது, சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்னது டுவெண்ட்டி ஃபைவ், ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தான் எனக்கு வரப்போகுது. ஓகேவா? அடுத்த இம்பியூர் ஃபங்க்ஷன். இது கொஞ்சம் அப்படியே இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லைட்டாக மாறும். என்ன சார்னா பியூர் ஃபங்க்ஷனுக்கு எப்பவுமே எனக்கு சேம் இன்புட் எனக்கு இன்புட் கொடுத்தா சேம் அவுட்புட் தான் வரும். ஆனால் கொஞ்சம் எனக்கு சேஞ்ச் ஆகிறது என்ன சார்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்ன சார் டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னா, எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எது தராதுன்னா எனக்கு பியூர் ஃபங்க்ஷன் தராது. ஒரு ப்ரோக்ராமில் எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவும் தராது, என்னோட பியூர் ஃபங்க்ஷன் தராது. ஆனால் எனக்கு இம்ப்யூர் ஃபங்க்ஷன் என்ன ஆகும், எனக்கு ஒரு சைடு எஃபெக்டாக தந்துட்டு இருக்கும். ஸோ இம்ப்யூர் ஃபங்க்ஷன் அடுத்து நம்ம பார்க்கலாம். இம்ப்யூர் ஃபங்க்ஷன் அவங்கள சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு சேம் இது அவுட்புட் இன்புட் கொடுத்தானது டிஃப்ரெண்டான அவுட்புட் வரும். இதுதானது என்ன பொறுத்தவரையும் ஒரு சைடு எஃபெக்ட் தான் அதில் இருக்குது, என்னோட இம்ப்யூர் ஃபங்க்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க எக்ஸாம்பிள் என்ன சார் கொடுத்துருப்பாங்கன்னா, ரேண்டம்னு கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ரேண்டம் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, டேட்டு நம்மளுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. ரேண்டம் உங்களுக்கே தெரியும், சப்போஸ் இப்போ நம்ம ஒரு சிஸ்டத்தில் ரேண்டம் நம்பர் ஃபங்க்ஷன் அந்த அந்த எழுதுகிற ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணி பார்த்தா ஒரு டைம் ஒரு வேல்யூ வருது, ஒரு டைம் அதே ஃபைவ் வருது, நெக்ஸ்ட் டைம் இதே ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணால் என்ன ஆகும், எயிட்னு வரலாம். ரேண்டம்ன்றது ஏதோ ஒரு சம்திங் அப்போ இருக்கிற நம்பரை பிக் பண்ணி எடுக்கிறதான். டேட்டு டைம் எல்லாமே இட் ஈஸியாக சேம் இம்ப்யூர் ஃபங்க்ஷன் தான் கான்செப்ட். இதனால என்ன எனக்கு சைட் எஃபெக்ட் வருது அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் பார்க்கணும்னா, ஒரு டிஃப்ரென்ஷியேட் பார்க்க போகிறோம். என்ன சார் டிஃப்ரென்ஷியேட் பார்க்க போகிறோம், பியூர் ஃபங்க்ஷனுக்கு இம்ப்யூர் ஃபங்க்ஷன் ஒரு டிஃப்ரென்ஷியேட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த லெசன் இந்த சாப்டர் பொறுத்தவரையும் இம்பார்ட்டனாக எப்படி ரெண்டு ஃபைவ் மார்க் வந்துடும், ஒன்று பாராமீட்டர் வித் டைப் வித்தவுட் டைப் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா கம்பல்சரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் நான் பார்க்க போகிறது. பார்க்க உங்களுக்கு புக்கில் பொறுத்தவரையும் பெருசாக கொடுத்துருப்பாங்க, சொல்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம பார்க்கலாமா பியூர் ஃபங்க்ஷன் இம்ப்யூர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சின்ன சின்ன உங்களுக்கு புரிஞ்சுட்டா மட்டும் புரிஞ்சதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாங்க, ரிட்டர்ன் வேல்யூஸ் ஆஃப்
pure function slowly depend on the arguments. Arguments சார்ந்துதான் எப்படி இருக்கும் இந்த pure function இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுங்க, சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கால் பண்ணாம இருக்கும், எனக்கு சேமான அவுட்புட் தான் வரும். ஆனா இதே சேம் செட் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கால் பண்ணா டிஃப்ரெண்டான அவுட்புட் தான் வரும். எது நம்மளோட செகண்ட் பாயிண்ட் இருக்க இம்ப்யூர் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது இந்த டாபிக்ல பியூர் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்து வச்சிருப்பாங்கன்னா, தே டு நாட் எனி சைட் எஃபெக்ட், நாட் எனி சைட் எஃபெக்ட். அது இருக்கு, எனக்கு சைட் எஃபெக்ட் எதுல வராது, பியூர் ஃபங்க்ஷன் வராது, இம்ப்யூர் ஃபங்க்ஷன் அது எனக்கு சைட் எஃபெக்ட் வரும். இவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்து வச்சிருப்பாங்க, ரேண்டம் டேட்டம் கொடுத்து, ரேண்டம் டேட்டம் கொடுத்து வச்சிருப்பாங்க. லாஸ்ட் டாபிக், லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே டு நாட் மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ், டு நாட் மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ் விச் பாஸ்டு தம் ஒரு ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணது என்னது, என்னால் மாற்ற முடியாது. இதில் பியூர் ஃபங்க்ஷனில், ஆனால் இதில் மாற்ற முடியும், நம்மளால் இம்ப்யூர் ஃபங்க்ஷனில் மாற்ற முடியும். ஏன் நான் சொல்லியிருந்தேன், சேம் ஆர்குமெண்ட்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டேன், இதில் பியூர் ஃபங்க்ஷன் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஆர்குமெண்ட்ஸ் நம்மளால் மாற்ற முடியாது. என்ன சார் ஆர்குமெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் வேல்யூஸ் தான், இது வேல்யூஸ் தான், நம்ம வேரியபிள் கொடுக்குற வேல்யூஸ் தானே சொல்கிறோம், நம்மளால் மாற்ற முடியாது. எதில் பியூர் ஃபங்க்ஷனை மாற்ற முடியாது, ஆனால் இம்ப்யூர் ஃபங்க்ஷன் முடியும், மாற்ற முடியும். இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த ஒரு க்வெஸ்சனும் ஃபர்ஸ்ட் நடத்தின ஞாபகம் இருக்கா, பாராமீட்டர் வித்தவுட் டைப் வித்தவுட் டைப், இந்த ரெண்டும் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை படிச்சிங்க. ஓகேவா, தேங்க்யூ.